தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. இங்கே விருது பெற இருக்கக்கூடிய எங்கள் ஆசான் பிறந்தகை சையத் மசூத் ஜமாலி ஹசரத் அவர்களுடைய ஒரு சிறிய வாழ்க்கை குறிப்பை குறிப்பிட்ட நேரத்தில் முடித்துவிடுவேன் இன்ஷா அல்லாஹ். உஸ்தாதனுடைய சொந்த ஊர் கடையநல்லூர். 1947 பிறந்தார்கள். உஸ்தாது ஓதிய மதரசாக்கள் பேட்டை திருநெல்வேலி பேட்டை ரியாலுஜினான் அரபிக் கல்லூரி, ஈரோடு தாவூதியா அரபிக் கல்லூரி, லால்பேட்டை ஜாமியா மன்பவுல் அன்வார். இறுதியாக சென்னை பெரம்பூர் ஜமாலியா அரபிக் கல்லூரியில் 1970 பட்டம் பெற்றார்கள். அதைத் தொடர்ந்து அங்கேயே ஃபாசில் என்கின்ற மேற்படிப்பையும் முடித்து அவர்களுடைய உஸ்தாத் அப்துல் வஹாப் புகாரி சாஹிப் அவர்கள் இவர்களின் அபார திறமையை கண்டு உஸ்தாதாக ஜமாலியா அரபிக் கல்லூரியிலே அவர்களை உஸ்தாதாக நியமித்தார்கள். அதைத் தொடர்ந்து 1972 சென்னை வண்டலூரில் உள்ள கிரசன் ஸ்கூலில் 10 வருடங்கள் அரபி ஆசிரியராக இருக்கும் நேரத்திலேயே ஆங்கிலம் மற்றும் அரபி புலமையின் காரணமாக அந்த காலத்தில் மேற்படிப்பாக கருதப்பட்ட பியூசி பிஏ எம்ஏ அப்சலுமா போன்ற பட்டப்படிப்புகளை படித்து முடித்தார்கள். அதனுடைய அருமையை கருதி 1980 இந்திய அரசு நிறுவனத்தின் அரபு மொழிபெயர்ப்பாளராக லிபியாவிலே சென்று பணியாற்றினார்கள். அதைத் தொடர்ந்து 1999 பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கீழக்கரை சார்ந்த கல்விமான் அவர்களுடைய ஆலோசனை அடிப்படையில் சென்னை வண்டலூரில் மார்கர் கல்வி மற்றும் உலகக் கல்வியோடு சேர்த்து கைரோ, சூடான், மக்கா போன்ற பல பல்கலைக்கழகங்களுக்கு சென்று ஆய்வு செய்து கீழக்கரை புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரி என்ற கல்லூரியை நிறுவ மிக முக்கிய காரணமாக இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தாய்லாந்து, கேரளா, கர்நாடகா போன்ற பல்கலைக்கழகங்களில் தன்னுடைய ரிசர்ச் பேப்பர் ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்துள்ளார்கள். குறிப்பாக 2006 பிஎச்டி முனைவர் பட்டம் மூத்த ஆலிம் பெருந்தகைகளில் முதன்மையாக 2006 பிஎச்டி என்ற முனைவர் பட்டத்தை சென்னை பல்கலைக்கழகத்தில் பெற்றார்கள். அதன் பிறகு 2010 பிஎஸ் அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டி என்கின்ற பல்கலைக்கழகத்தோடு முதன்முறையாக தமிழகத்தில் அரபு மற்றும் இஸ்லாமிய இயல் துறை என்ற ஒரு துறையை ஏற்படுத்தினார்கள். அதற்கு 2010 கௌரவ ஆலோசகர்களாகவும் 2013 டீன் என்கின்ற முறையில் துறை தலைவராகவும் இருந்தார்கள். இதைத் தொடர்ந்து ஆசான் பெருந்தகை 2006 மனோன்மணி பல்கலைக்கழகம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு எம்ஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு நூலை அறிமுகம் செய்தார்கள். தமிழ்நாடு அரசால் அப்பொழுது அறிமுகம் செய்யப்பட்ட சமச்சீர் கல்வியினுடைய அரபு புத்தகங்களை உஸ்தாத் அவர்கள் தொகுத்து கொடுத்தார்கள். அதுபோல் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தன்னுடைய ரிசர்ச் பேப்பரை சப்மிட் பண்ணார்கள். பல உலமாக்களை பிஎச்டி எம்ஏ என்கின்ற அளவில் படிப்பதற்காக கைடாக இருந்து இன்றளவும் நம்மிடையிலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு ஆலிம்களை உருவாக்கி இந்த சமூகத்திற்கு தந்துள்ளார்கள். உஸ்தாத் அவர்களுடைய ஆயிலை அல்லாஹு தஆலா நீடித்து தருவானாக. அவர்களை கொண்டு இன்னும் பல சேவைகளை பெறக்கூடிய தௌஃபிகை நமக்கு தந்தருவானாக. வாஹிர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஆலிம் பெருமக்களுடைய இந்த பட்டப்படிப்பில் ஒரு வித்தியாசமான புரட்சியை தமிழகத்தில் ஏற்படுத்திய பெருந்தகை கண்ணியத்திற்குரிய சையீத் மசூத் ஜமாலி பிஹெச்டி ஹஸ்ரத் அவர்கள். எனவே அவர்கள் செய்த அந்த அற்புதமான மாற்றத்தால் உலமா பெருமக்கள் இப்படியும் கல்வி பயின்று சமூகத்தில் பல சாதனைகளை ஆற்ற முடியும் என்பதற்கு தமிழகத்தில் ஒரு முன்மாதிரியான ஒரு கோணத்தை அமைத்து கொடுத்த பெருந்தகை பல்வேறு ஆய்வுகள் செய்து பல நூல்களை இந்த சமூகத்திற்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். இப்போது ஹஸ்ரத் பெருந்தகை அவர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். ஹஸ்ரத் அவர்களுக்கான விருதை சபையில் இருக்கிற அனைவரும் சேர்ந்து அவர்களை கண்ணியப்படுத்தி விருதுகளை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர்.